இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. தற்போது பார்த்தீங்கன்னா எதற்கு எவ்வளோ கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து அட்டவணை வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவுத்துறை பத்திரப்பதிவு அலுவலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறையில் இணைய வழி ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் பண பரிவர்த்தனை நடைமுறையில் உள்ளது. ஆவண எழுத்தர்கள் ஆவணம் எழுதியதற்கான ஆவண எழுத்தர் கட்டணம் பெற்றுக்கொண்டதற்குரிய ரசீதினை ஆவணதாரர்களிடம் வழங்க வேண்டும். மேலும் இ ஸ்டாம்பிங் மூலம் முத்திரை தீர்வை செலுத்தும் வசதி நடைமுறையில் உள்ளது. இது தவிர பொதுமக்கள் யாரும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை தவிர வேறு பணம் எதுவும் எவரிடமும் செலுத்த வேண்டாம். இக்கட்டணத்தை தவிர கூடுதலாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியரோ ஆவண எழுத்தர்களோ அல்லது இடைத்தரகர்களோ எவரேனும் பணம் கேட்டால் புகார் செய்ய வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு அதற்கான முகவரி, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnregina.gov.in எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டண விவரம் சொல்லிவிட்டு கட்டண விவரங்களை வந்து ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன உண்டது என்பதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்தீங்கன்னா ஆவண வகைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு முத்திரை தீர்வைக்கான கட்டணம் பதிவு கட்டணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விற்பனை மற்றும் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வைக்கு 70% சந்தை மதிப்பு இருக்குது, பதிவு கட்டணம் 2% சந்தை மதிப்பு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பரிவர்த்தனைக்கு பார்த்திங்கன்னா அதிக மதிப்புடைய சொத்துக்கு 7% முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வந்து அதிக மதிப்புடைய சொத்துக்கு வந்து 2% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரத்து ஆவணத்திற்கு பார்த்திங்கன்னா முத்திரை தீர்வைக்கு 50 ரூபாயும் பதிவு கட்டணம் வந்து 500 ரூபாயும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாகப்பிரிவினை செய்வதற்கு பார்த்திங்கன்னா குடும்ப நபர்களுக்கு இடையில் பாகப்பிரிவினை செய்வதற்கு முத்திரை தீர்வுக்கு வந்து ஒவ்வொரு பாகத்திற்கும் 1% அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பதிவு கட்டணம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் 1% அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கட்டணமாக இருக்கும். அடுத்ததாக வந்து பொது அதிகார ஆவணம் குடும்ப நபர் அல்லாதவருக்கு பார்த்திங்கன்னா முத்திரை தீர்வுக்கு 100 ரூபாயும் சந்தை மதிப்பிற்கு வந்து 1% பதிவு கட்டணம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து தான செட்டில்மெண்ட் குடும்ப நபருக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 1% முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வந்து 1% அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கட்டணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குடும்ப நபர்களுக்கு இடையில் விடுதலை பார்த்திங்கன்னா முத்திரை தீர்வைக்கு 1% அதிகபட்சம் 40,000 ரூபாய் பதிவு கட்டணம் 1% அதிகபட்சம் 10,000 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரசீது ஆவணத்திற்கு பார்த்திங்கன்னா முத்திரை தீர்வுக்கு 1 ரூபாயும் பதிவு கட்டணம் பார்த்திங்கன்னா 1% அதிகபட்சம் 200 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கணினி கட்டணம் பார்த்திங்கன்னா 200 ரூபாய் நகல் கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்திற்கு 100 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு சம்மந்தமான விவரங்கள். அடுத்ததாக திருமண சட்டம் சொல்லிவிட்டு அதற்கான கட்டணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமண சட்டம் பார்த்திங்கன்னா 1955 பதிவு கட்டணங்கள் விவரங்கள் சொல்லி கொடுத்துட்டு திருமண பதிவு கட்டணம் வந்து 100 ரூபாய்னு சொல்லிவிட்டு திருமண பதிவு தாமத கட்டணம் வந்து 25 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் பார்த்திங்கன்னா 2009 பதிவு கட்டணம் விவரங்கள் சொல்லிவிட்டு திருமண பதிவு கட்டணம் 90 நாட்களுக்குள் பண்ணால் 100 ரூபாயும் 90 நாட்கள்லேருந்து 150 நாட்களுக்குள்ளே இருந்தால் 150 ரூபாயும் சொல்லிட்டு அதற்கான கட்டணங்கள் விலங்கு சான்றுக்கு வந்து 200 ரூபாயும் சொல்லிட்டு விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சான்றளிக்கப்பட்ட நகலுக்கான கட்டணம் பார்த்திங்கன்னா கணினி கட்டணம் 200 ரூபாய் மனு கட்டணம் வந்து 1 ரூபாய் தேடுதல் கட்டணம் 10 ரூபாய் ஒரு பக்கத்திற்கு நகல் கட்டணம் 100 ரூபாய்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கொஞ்சம் பஸ்ஸில் கொண்டு பண்ணுங்கள்.